கனடாவில் வீடு ஒன்றில் சடலமாக கிடந்த கற்பிணியும் ஆணும் வெளிவரும் தகவல். கனடாவின் ஒன்டாரியோவில் உள்ள பௌமன்விலே நகரின் கற்பிணி பெண் ஒருவரும் ஆணொருவரும் சடலங்களாக கண்டெடுக்கப்பட்டுள்ளபடியும் அப்பகுதியில் கடும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. போலீசார் உயிரிழந்த நிலையில் காணப்பட்ட அந்த இருவரின் பெயர்களையும் வெளியிட்டுள்ளார்கள். அந்த பெண்ணின் பெயர் ரஃபாட் அல் குபைடி, அந்த ஆணின் பெயர் அரம் அல் ஹாமிசி எனும் அரம் கமல். உயிரிழந்த அல் குபைடி ஒரு கற்பிணி பெண் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த சனிக்கிழமை மதியம் 2:15 மணியளவில் பாமன் விலையில் உள்ள குரோம்பே தெருவில் உள்ள வீடு ஒன்றில் வாழ்கின்றவர்களின் நலனை அறிவதற்காக போலீசாருக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த வீட்டுக்கு போலீசார் சென்ற போது அங்கு ஒரு ஆணும் கற்பிணி பெண்ணும் உயிரிழந்து கிடப்பது தெரிய வந்துள்ளது. இது ஒரு இரட்டை கொலை என்று கூறப்பட்ட நிலையில் போலீசார் அருகிலுள்ள வீடுகள் மற்றும் அவ்வழியாக சென்ற கார்களில் உள்ள கேமராக்களில் ஏதேனும் இந்த சம்பவம் தொடர்பான காட்சிகள் சிக்கியிருந்தால் உடனடியாக தங்களுக்கு தெரிவிக்குமாறும் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளனர்.